ஹாய், வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனல் ஸ்விட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாங்க இன்னைக்கான வீடியோ போய் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து காதி போர்டோட ரோஸ் அண்ட் ஹனி ஹெர்பல் மாய்ஸ்சரைசர் தான். இது வந்துட்டு டிராவல் கிட்டோட தான் வந்திருந்தது. ஏற்கனவே இதுல வந்து நான் ஷாம்பு அண்ட் கண்டிஷனரோட ரிவ்யூ கொடுத்திருந்தேன், நம்ம மேல கார்ட்ஸ்ல ஆட் பண்றேன். சோ அது கூட தான் மாய்ஸ்சரைசர் வந்துச்சு. இப்ப நான் மாய்ஸ்சரைசர் வந்து கொஞ்ச நாள் இதை தொடர்ந்து யூஸ் பண்றேன். சோ ஓகே, இப்போ வந்து ரிவ்யூ கொடுக்கறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இது வந்துட்டு 30 ml வருது. அண்ட் டிராவல் கிட்ல வந்துட்டு ஒரு 5-6 ப்ராடக்ட்ஸ் கிட்ட இது ஒன்னா வந்தப்போ நான் 150 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வாங்கின ஆஃபர்ல. இது வந்து தனியா இந்த சைஸ் கிடைக்காது உங்களுக்கு, இந்த டிராவல் கிட் அப்படின்றதுனாலதான் இந்த சைஸ் வருது. நார்மல் 100 ml பாட்டில்ஸ் அந்த மாதிரி இதுல வந்துட்டு கிடைக்கும். ரேட் நான் இதுக்கு முன்னாடி பாக்கல, நம்ம என்ன டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆட் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ரோஸ் அண்ட் ஹனின்னு சொல்லிருக்காங்க. இதோட ஃபிரேக்ரன்ஸ் வந்து சீரியஸா அப்படியே வந்துட்டு அந்த ரோஸ் பெட்டலோட ஸ்மெல் வந்துட்டு அப்படியே வருது. ரொம்ப நல்லா இருக்கு ஸ்மெல்லு. அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் சொல்லிருக்காங்க. ஆமா, அது உண்மையிலேயே வந்துட்டு எல்லா ஸ்கின் டைப்புமே வந்துட்டு யூஸ் பண்ணலாம் இந்த மாய்ஸ்சரைசர். சீரியஸாவே செம்மையா இருக்கு இந்த மாய்ஸ்சரைசர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல வந்துட்டு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இதோட கன்சிஸ்டன்சின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கான, ரொம்ப திக்கும் கிடையாது, ரொம்ப லைட்டும் கிடையாது, நார்மலான ஒரு மாய்ஸ்சரைசர் தான். ஆனா பாட்டில் வந்து வெளியெடுக்கிறதுக்குள்ள ஒரு ரொம்ப என்ன சொல்றது, டைட்டா இருக்கு. பாட்டில் வந்து பிரஸ் பண்றதுக்கும் முடியல நம்மளுக்கு, ரொம்ப டைட்டா இருக்கு. வெளியே வர்றதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பயே கவுத்தியே தான் வச்சிருந்தேன். சோ எனக்கு அதுல வந்து இந்த இடம் அப்படியே கேப்பாவே ஆயிடுச்சு. இப்படி ஃபுல்லா கவுத்தியே தான் வச்சிருந்தேன். சோ மார்னிங் நம்ம எடுக்கும் போது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு லைக் ரொம்ப கொஞ்சம் எடுத்தா போதும். இப்ப வீடியோக்காக தான் இவ்வளவே எடுத்திருக்கேன், இல்லாட்டி இதை விட இதுல ஒரு ஹாஃப் தான் எடுப்பேன். லைக் இப்ப இதுல எடுத்திருக்கிறதுல ஒரு ஹாஃப் தான் எடுப்பேன். என் ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் காம்பினேஷன் ஸ்கின் தான். சோ வந்துட்டு ரொம்ப அதிகமா தேவைப்படாது, யூஸ்வலி இவ்வளவுதான் நான் போடுவேன். இது வந்துட்டு அப்சர்வ் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் உங்களுக்கு எடுக்கும், டைம் எடுக்கும், சீக்கிரம் அப்சர்வ் ஆகாது. கொஞ்ச நேரம் உங்களுக்கு டைம் எடுக்கும். நீங்க மசாஜ் பண்றது வந்து நல்ல ஸ்கின் ஃபுல்லா கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ண வேண்டியது இருக்கும். பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு மேட் பினிஷ் மாதிரின்னு சொல்ல முடியல எனக்கு, ஆல்மோஸ்ட் மேட்னு சொல்லலாம். கொஞ்சம் வந்துட்டு தொட்டு பார்க்கும் போது லேசா வந்துட்டு ஒரு யூஸ்வலர் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும் போது இருக்கிற அந்த ஒரு லைட்டான ஒரு கிரீசினஸ் சொல்ல முடியல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஒன்று இருக்கும். ஆனா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு மேட் பினிஷ். இப்போ வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப என் கை பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கிரீஸியா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியாது பாக்கும்போது. ஆனா ஒரு கம்ப்ளீட் 100% மேட் பினிஷ்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவில் சொல்லலாம். ஆல்மோஸ்ட் நான் சொல்ல வரதை வந்துட்டு டெலிவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு கிரீசினஸ் இருக்காது. சோ இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே வந்துட்டு கண்டிப்பா அதை யூஸ் பண்ணலாம். காம்பினேஷன் ஆயிலி எல்லாத்துக்குமே இது கண்டிப்பா செட் ஆகும். அண்ட் இது வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு எனக்கு மெயினா ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, யூஸ்வலி என் ஃபேஸ்க்கு வந்துட்டு மாய்ஸ்சரைசரே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா என்ன மாய்ஸ்சரைசர் போட்டாலுமே எனக்கு அது கொஞ்ச நேரத்துல ஒரு 1 or 2 hours வந்துட்டு கன்ஃபார்மா அது ஃபுல்லா ஆயில் ஆக ஆரம்பிச்சிடும். சோ நான் மெயினா மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் எப்பவுமே. பட் எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இது வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு உங்களுக்கு ஸ்கின்ல வந்துட்டு அந்த ஒரு ஆயில்னஸ் கொடுக்கும் அந்த மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது வந்துட்டு அந்த ஆயில் ப்ரொடியூஸ் பண்றது இல்ல, ஸ்கின் பாக்கிறதுக்கு வந்துட்டு கிரீஸியா இருக்கிற மாதிரி, டல்லா இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இது பண்ணல. நல்ல ஒரு ஷைன் கொடுக்குது ஸ்கின்னுக்கு. மெயினா இதுல அவங்க சொல்லிருக்கதும் அதுதான், ஆன்டி ஏஜிங் பிரிவென்ட்ஸ் ஆக்னி ரேடியன்ட் ஸ்கின் கொடுத்திருக்காங்க. எனக்கு வந்துட்டு பிம்பிள்ஸ் ஃபேஸ்ல அவ்வளவா இருக்காது, சோ எனக்கு அதை பத்தி சொல்ல தெரியல. இது ஆக்னே வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுதா அப்படின்லாம். ரேடியன்ட் ஸ்கின் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா அதை போட்டு நல்லா அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா ஸ்கின் பாக்கிறதுக்கு ஒரு ஷைன் இருக்கு, நல்ல ஒரு சாஃப்ட், மெயினா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கு. எனக்கு அது இந்த மாய்ஸ்சரைசர்ஸ்ல ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்துட்டு காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்றதுனால இந்த நோஸ் கிட்ட நெத்தி கிட்ட எல்லாம் தான் வந்துட்டு மெயினா ஆயில் ஆக ஆரம்பிக்கும். பட் இது அந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு இது ஆயில் அதிகமா ஆக்கின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. யூஸ்வலா ஸ்கின் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருந்தது. சோ எனக்கு இந்த மாதிரி ஸ்மெல்லுமே வந்துட்டு ரொம்ப ஒரு மைல்டான ஒரு நல்ல ஒரு ரோஸோட ஃபிரேக்ரன்ஸ் இருந்துச்சு. சீரியஸா சூப்பரா இருக்கும். சோ கண்டிப்பா ஒரு அஃபோர்டபுளான ஒரு நல்ல மாய்ஸ்சரைசருக்கு போகணும், லைட் வெயிட்டா இருக்கணும், ஆயில்னஸ்ஸா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசருக்கு போகலாம். அண்ட் இந்த டிராவல் கிட்ல வந்துருக்க இந்த மாய்ஸ்சரைசரே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் ஸ்கின்க்குலாம் நான் ரொம்ப கொஞ்சம் தான் எடுக்கிறேன். சோ கண்டிப்பா இதுவே ஒரு 1 month மேல வரும் போல இருக்கு. சோ நீங்க ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணி பாக்கணும் எப்படி இருக்கும்
எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கற அந்த டிராவல் கிட்டுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு டிராவல் கிட் தான். லைக் பயோடெக்ஸ்லயுமே டிராவல் கிட்ஸ் இருக்கு, பட் குவான்டிட்டி வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் அதுல குவான்டிட்டி. லைக் குட் வைப்ஸ்ல கூட இருக்கு, ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான். நீங்க 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காலியாயிடும் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் காதி போர்டுலாம் அந்த அளவுக்கு இல்ல. சோ நீங்க கண்டிப்பா ட்ரை கொடுத்து பாக்கலாம் இந்த மாய்ஸ்சரைசருக்கு. இதோட நார்மல் லிங்க்கையும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வேறொரு வீடியோல பாக்குற வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.